ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எடுத்துக்கைகளை ஏசி அகாடமி. ஸோ வீடியோ பண்ணி அனைத்து எங்கள் மாமா நடிகள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜி விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 அல்லது 9 எபிசோட் போட்டோம்னு நினைக்கிறேன். சைக்காலஜிக்கு நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் டிவிஷனாக இருந்திருக்கும், சரிங்களா? ஆல்ரெடி படித்தவங்க ஒரு வாட்டி பார்த்தாலே போதும், புதுசாக படிக்கிறவங்க 2 வாட்டி பார்த்தா போதும். அந்த அளவுக்கு கரெக்டாக புரியுற மாதிரி நடத்திட்டே இருக்கும். சைக்காலஜி நிறையா ரிவிஷன் போட்டோம், சரிங்களா? நிறையா எபிசோட் போட்டோம். இது நெக்ஸ்ட் எபிசோடு. இந்த எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா, சிலாஜிசம், அதாவது தமிழில் பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க. இந்த டாபிக்ல இருந்து வருஷா வருஷம் பிசிஎஸ்சியில ஒரு கேள்வி கேட்டுறாங்க. பிசிஏ ஒரு கேள்வி வந்தது, எஸ்ஏ ஒரு கேள்வி வந்தது, வருஷா வருஷம் கேட்டே இருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில பொறுத்தவரைக்கும் ரேரா தான் கேட்பாங்க, ரொம்ப ரேர், கேட்க மாட்டாங்க. பட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ரொம்ப முக்கியம். 4 அல்லது 5 கேள்வி கூட வரும். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அளவுக்கு டெப்த்தா அந்த டாபிக் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கா ஒரு 4 விஷயம் இருக்கு, 4 விஷயம். அந்த 4 விஷயத்தை பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஈஸி தான், ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒர்க் அவுட்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை, பார்த்தே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கேள்வி வரும், அந்த ஒரு கேள்வியை அழகா அடிச்சிடலாம். அதனால வீடியோவை தயவு செய்து கேட்டுக்கிறேன், கடைசி வரைக்கும் ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசி வரைக்கும் பாருங்க, இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. மற்றபடி நீங்க திரும்ப இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்தாலே புரிஞ்சிடும், புரியுதா? பாத்திரலாம். அதே மாதிரி நம்ம ரிவிஷன்ல எல்லா ரிவிஷன்லயுமே 1, 2, 3, 4 டாபிக் பார்ப்போம். இதுல அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஒரு டாபிக் மட்டும் பார்க்கலாம் போதும். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் மொதல் டாபிக் பேர் என்ன? சிலாஜிசம், தமிழ்ல பகுப்பாய்வுன்னு சொல்லுவாங்க, ரைட்? இந்த டாபிக் என்னன்னு நான் சொல்லிடுறேன், புரியுதா? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கா, நான் சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போயிடுறேன். பேசிக்கா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ், இப்ப நான் கிளாஸ் எடுத்துருக்கேன்னு வைங்களேன், ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த 50 பேருமே ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். என்னது? அந்த 50 பேருமே நான் உங்கள்கிட்ட பிரில்லியன்ட்டுன்னு சொல்லிட்டேன், சொல்லிட்டேனா? இப்ப அதுல ஒருத்தவங்களை கூப்பிட்டு நான் ஒரு கேள்வி கேட்கறேன், என்ன அப்படின்னா, அந்த பையன் மட்டும் பிரில்லியண்டா அப்படின்னு நான் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா சார், பிரில்லியன்ட் தான் சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்துல உங்கள்கிட்ட, அங்க இருக்க எல்லாருமே பிரில்லியன்ட் தான் அப்படின்ட்டு. அப்ப சைமல்டேனியஸா அதுல இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறப்ப அவன் பிரில்லியண்டா தான் இருப்பான், கரெக்டா? இது ஒரு சீக்வன்ஸ். இப்ப நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப அதே கிளாஸ், அதே 50 பேர், இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு 10 பேர் மட்டும் தான் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்றேன். என்னது? அந்த 50ல ஒரு 10 பேர் மட்டும்தான் பிரில்லியன்ட்னு சொல்றேன். இப்ப நான் உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இப்ப அந்த 40 பேர், மீதி 40 பேர் பிரில்லியண்டான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த 10 பேர் பிரில்லியன்ட்னு நான் சொன்னேன், மீதி இருக்க 40 பேர் நான் பிரில்லியன்ட்னு சொல்லல, பிரில்லியன்ட் கிடையாதுன்னு சொல்லல. அப்ப அந்த 40 பேரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த ரெண்டு சீக்வன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் புரிஞ்சிடும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இப்ப இந்த சிலாகிசம்ல பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு ரெண்டு இருக்கு, ஓகேவா? ஒண்ணு பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு நெகட்டிவ் சைடு. இந்த பாசிட்டிவ் சைடுக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு, நெகட்டிவ் சைடுக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. மொத்தமா 4 டேர்ம் பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்ப பாசிட்டிவ் சைடுல வரக்கூடிய முதல் டேர்ம் சம், ரெண்டாவது டேர்ம் ஆல், நெகட்டிவ்ல வர டேர்ம் வந்து மூணாவது நோன்னு சொல்லுவாங்க, நாலாவது சம் நாட் சொல்லுவாங்க. சோ இந்த நாலும் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா முடிஞ்சு போயிடும். முதல் சம், சம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 தான் நோட் பண்ணிக்கோங்க, சம் ஆளு நோ சம் நாட், ஓகேவா? ஸோ இதில் சம்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சில ஏக்கள் பி ஆகும்னு வாங்க. இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் சம் ஏ இஸ் பி அப்படின்னு இருக்கும், சம் ஏ இஸ் பி அப்படின்னு இருக்கும். இதுக்கு நம்ம வென்டைகிராம் போட போகிறோம், அவ்வளோதான், இதான் அந்த டாப்பிக்கு. இப்போ சம் ஏ இஸ் பினா கவனிங்க, இப்போ இது ஏ என்ன கொடுத்துருக்காங்க, சில ஏக்கள் பி ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஏ இஸ் பின்றாங்க. அப்ப இந்த மாதிரி போட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் சம் ஏ இஸ் பி. இப்ப பாருங்க உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும். இப்ப இது ஏ, இதுல சம் பார்ட் ஆஃப் ஏ பி குள்ள இருக்குன்னு அர்த்தம். சில ஏ கரெக்டா பி குள்ள இருக்கா, இதுதான் சம் ஏ இஸ் பி. இப்ப இந்த சம் ஏ இஸ் பி வச்சு எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லலாம், எதெல்லாம் தப்புன்னு சொல்லலாம் நான் சொல்றேன், ஓகேவா? சம் ஏ இஸ் பி கரெக்டா? கரெக்ட் தான், ஏன்னா சில ஏ பியா தான் இருக்கு, ஓகேவா? புரியல அப்படின்னா கொஞ்சம் ரீமைண்ட் பண்ணி பாருங்க, புரிஞ்சிடும், ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இன்னொன்னு கேட்கறேன், சம் பிஇசிஏ கரெக்டானா? அதுவும் கரெக்ட் தான், ஏன்னா சில ஏ பி குள்ள இருக்க மாதிரி சில பியும் ஏ குள்ள தானே இருக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மட்டும் தான் கரெக்ட், புரியுதா? ஸ்டேட்மெண்ட் என்ன? சம் ஏஇஸ்பி, அதுக்கு வரைஞ்சிடும். இப்ப சில ஏ பின்னு கேட்டா ரைட்டு தான், சில பி ஏன்னு கேட்டாலும் என்னதான் ரைட்டு தான். இப்ப எல்லா ஏவுமே பியா அப்படின்னு கேட்டா அது தப்பு. இதுல எல்லா ஏவுமே பி குள்ள இல்லையே, கொஞ்சம் ஏ மட்டும் தானே பி குள்ள இருக்கு. அப்ப எல்லா ஏவும் பின்னு கேட்டா தப்பு, சேம் டைம் எல்லா பியும் ஏவான்னு கேட்டா அதுவும் தப்பு தான். சரி, நெக்ஸ்ட், எந்த ஏவுமே பி இல்லை கரெக்டானா? தப்பு, ஏன்னா கொஞ்சம் ஏ பி குள்ள இருக்குங்கிறப்ப எல்லா ஏவுமே பி இல்லாம எப்படி இருக்கும்? ஸோ அதுவும் தப்பு தான். ஓகே, எந்த பியுமே ஏ கிடையாது அப்படின்னாலும் அது தப்பு தான், ஏன்னா சில பி ஏ குள்ள இருக்குங்கிறப்ப எந்த பியும் ஏ வராம இருக்காது. அப்ப இந்த சம் ஏஇஸ் பியில டயக்ராம் எப்படி போடணும், இது இதெல்லாம் கரெக்டு, இது இதெல்லாம் தப்பு, அவ்வளவுதான்.
சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பாசிட்டிவ் சைடுல செகண்ட் ஒன் சொன்னேன்ல ஆல் பார்க்கலாம். செகண்ட் ஒன் ஆல். இப்ப இதுல ஆல் ஏ இஸ் பின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அனைத்து ஏவும் பி ஆகும், இல்லனா எல்லா ஏவும் பி ஆகும். அப்ப இதுக்கு எப்படி வரையலாம்? எல்லா ஏவும் பி ஆகும், புரியுதா? ஆல் ஏ இஸ் பி, எல்லா ஏவுமே பி. இப்ப இதுல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு நான் சொல்றேன். எல்லா ஏவுமே பி கரெக்டா கரெக்ட் தான், நம்ம வரைஞ்சதான் வரைஞ்சிருக்கோம். அப்ப எல்லா ஏவும் பினா அது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சம் ஏ இஸ் பி, சில ஏக்கள் பியான்னு கேட்கிறேன். கரெக்டா? கரெக்ட் தான். ஏன்னா எல்லா ஏவுமே எனக்கு பியா இருக்கிறப்ப அதுல இப்ப கொஞ்சம் ஏ பி தானே. அப்ப சம் ஏ இஸ் பி என்னதான்? கரெக்ட் தான். நெக்ஸ்ட் சம் பி இஸ் ஏ, கரெக்டா? கேள்வியை கரெக்டா கவனிங்க. சம் பி இஸ் ஏ, அதாவது சில பி வந்து ஏவான்னு கேட்கிறேன். கரெக்ட் தான். ஏன்னா இங்க பாருங்களேன், எனக்கு இது ஃபுல்லாவே பி. அப்ப அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் பி ஏக்குள்ள தானே இருக்கு. அப்ப சம் பி இஸ் ஏ, சில பி ஏங்கிறது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் எல்லா பியுமே ஏவா அப்படின்னு கேட்டாதான் தப்பு. எல்லா பியும் ஏக்குள்ள இல்ல, எல்லா ஏவும் தான் பிக்குள்ள இருக்கு. நான் கேட்டது ஆல் பி இஸ் ஏவான்னு கேட்டேன். எல்லா பியும் ஏவானா? இல்ல, எல்லா பியும் எல்லாம் ஏக்குள்ள இல்ல. அப்ப அது தப்பு, ரைட்டு? எந்த ஏவுமே பி இல்ல, கரெக்டான தப்பு. ஏன்னா எல்லா ஏவுமே பிக்குள்ள இருக்கு, ரைட்டு? எந்த பியும் ஏ இல்லை, கரெக்டா? எல்லா பியுமே ஏவோட நோ கண்டிஷன்ல இருக்கான்னு கேக்குறேன். ஆ எந்த பியுமே ஏ இல்லாம இருக்கான்னு கேக்குறேன். அப்படியும் இல்ல, சில பி ஏலானே இருக்கு. அப்ப எப்படி எந்த பியும் ஏ இல்லாம வரும்? அப்ப இதுவும் தப்பு தான். அப்ப இதுல இதெல்லாம் கரெக்ட், இது இதெல்லாம் தப்பு. ஸோ பாசிட்டிவ்ல சம்மு ஆளு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நெகட்டிவ் போயிடலாம். நெகட்டிவ்ல தேர்ட் என்ன சொன்னேன்? நோன்னு சொல்லியிருப்பேன். நோ, அதாவது ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நோ ஏஎஸ் பி அப்படின்ட்டு இருக்கும். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா எந்த ஏவும் பி இல்லை அப்படின்ட்டு இருக்கும். என்னது? எந்த ஏவும் பி இல்லை. இதை எப்படி வரையலாம்னா இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. நோ ஏஇஸ் பி, அதாவது எந்த ஏவுமே பி இல்லைனா, எந்த ஏவும் பி இல்லைனா இந்த ஏ ஃபுல்லாவே இந்த பி ஃபுல்லாவோட சண்டை போடுறதுன்னு அர்த்தம். அவ்வளோ. அதனால தான் இது நெகட்டிவ் சைட். நோ ஏ இஸ் பி, எந்த ஏவும் பி இல்லைனா எல்லா ஏவுமே பியோட சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்போ சண்டை போட்டுட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இப்படி நடுவில் ஒரு கோடு வந்து இப்படி இன்டு மார்க் வந்தால் தான் நோ இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தான் சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம், புரியுதா? இப்போ இதில் எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்புன்னு பார்க்கலாம். சில ஏ பியான்னு கேட்குறேன், தப்பு. ஏன்னா ஏ எங்கேயோ இருக்கு, பி எங்கேயோ இருக்கு, ரைட்டு? எல்லா ஏவும் பியான்னு கேட்குறேன், அதுவும் தப்பு தான். ஏவும் பி சண்டை போட்டுட்டு இருக்கப்ப அது தப்பு தான். நெக்ஸ்ட்டு சில பி ஏவான்னு கேட்குறேன், அது என்னது? தப்பு தான். ஏன்னா பி எங்கேயோ இருக்கு, ஏ எங்கேயோ இருக்கு. நெக்ஸ்ட் எல்லா பியும் ஏவான்னு கேட்குறேன், அதுவும் தப்பு தான். நெக்ஸ்ட் இன்னொன்று கேட்கவா, எந்த ஏவும் பி இல்லை, இது கரெக்டானா? கரெக்ட். ஆமாம், எந்த ஏவுமே என்ன பி இல்லை. நெக்ஸ்ட் எந்த பியும் ஏ இல்லையான்னு கேட்குறேன், அதுவும் என்ன தான்? கரெக்ட் தான். சேம் டைம் எல்லா ஏவும் பியோட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப எல்லா பியுமே ஏவோட சண்டையில தான் இருக்கும். ஸோ நோ பி இஸ் ஏ, எந்த பியும் ஏ இல்லைன்னா அதுவும் கரெக்ட் தான், புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொன்று கேட்குறேன், சில ஏக்கள் பி இல்லைன்னு கேட்குறேன், கரெக்டானு சொல்லுங்க. என்னது? சில ஏ பி இல்லாம இருக்கான்னு கேட்கிறேன். தட் மீன்ஸ் சம் ஏ இஸ் நாட் பியான்னு கேட்கிறேன், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா எல்லா ஏவுமே பியோட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப சில ஏ பிக்குள்ள சண்டை போட தான் செய்யும், கரெக்ட் தான். சேம் டைம் சம் பி இஸ் நாட் ஏவான்னு கேட்கிறேன், சில பி வந்து ஏ இல்லாம இருக்குமான்னு கேட்கிறேன். ஆமா, எல்லா பியுமே ஏவோட சேம் சேம் சண்டையில தான் இருக்கு. ஸோ சில பி ஏவோட என்னதான் இருக்கும்? சண்டையில தான் இருக்கும். அப்ப நோ ஏ இஸ் பில இது இதெல்லாம் கரெக்ட், இது இதெல்லாம் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் சம் நாட். கேள்வி எப்படி இருக்குன்னா சில ஏக்கள் பி இல்லைன்னு இருக்கும். சில ஏ தான் என்னது? பி இல்லை. இங்கிலீஷில் சம் ஏ இஸ் நாட் பின்னு இருக்கும். இதை எப்படி சார் வரையலாம் அப்படின்னா, ஏவை போட்டுக்கோங்க, பியை போட்டுக்கோங்க. சம் ஏ இஸ் நாட் பி, சில ஏ தான் பி இல்லைன்னா ஏக்குள்ள ஒரு சின்ன பாயிண்டை வரைஞ்சு அதுதான் பி இல்லைன்னு வரைங்க, புரியுதா? போனதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸு, ஏவே பி இல்லைன்னா ஏலேருந்து பிக்கு கூட போட்டுருங்க. சில ஏ பி இல்லைன்னா ஏல கொஞ்சோண்டு ஏ மட்டும்தான் பி இல்லை, அப்போ இப்படி வரைங்க, அவ்வளோதான். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சில ஏ பி இல்லைங்கிறது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கரெக்டு, வேற எது சொன்னாலும் தப்பு தான். இதை பொறுத்த வரைக்கும் சில ஏ பி இல்லைங்கிறது மட்டும்தான் ரைட்டு, வேற எல்லாமே தப்பு தான். ஏன்னா எல்லா ஏவுமே பி இல்லையா? கிடையாது. சிலையே மட்டும் தான் பி இல்லை அப்படிங்கிறப்ப எல்லா ஏவும் பி இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. சரி, சிலையே பி ஆனா அதுவும் கிடையாது, சிலையே பிலாம் இல்லை. எல்லா ஏவும் பி ஆனா அதுவும் இல்லை, சில பி ஏனாலும் அதுவும் இல்லை, எல்லா பியும் ஏனாலும் அதுவும் இல்லை.
புரியுதா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் பார்ட் ஆஃப் ஏ தான் பீல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுல இது மட்டும்தான் கரெக்ட், வேற எது சொன்னாலும் தப்பு தான். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த பகுப்பாய்வு சில்லாயிசம் அப்படிங்க சொல்ற டாபிக். இதுல எக்ஸாம்க்கு என்ன தேவை அப்படிங்கறத மட்டும் அந்த நாலு டேர்ம்ஸ் இந்த டாபிக்கை நடத்தணும்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நடத்தலாம். ஓகேவா? பட் அதுக்கு இப்போ நமக்கு டைம் இல்லை, எக்ஸாம் நெருங்கிருச்சு. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியே நடத்திருப்போம், புரியுதா? ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க ஓகே. பட் இது ரிவிஷன் டைம், புரியுதா? ரிவிஷன் பர்பஸ் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப, புரியுதா? ஸோ நம்ம இந்த அளவுக்கு இதை நடத்திருக்கோம், எக்ஸாமுக்கு இது போதும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இது ரிலேட்டடா ப்ரீவியஸ்ல ஏதாவது கேட்டிருக்காங்களா, மாடல் ஏதாவது கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ண முடிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே, இந்த சிலா சைக்காலஜி ரிவிஷன்ல சிலா எக்ஸாம்ங்கிற டாபிக்ல பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த நாலு விஷயங்கள் ரிவிஷன் பர்பஸ்ல பார்த்துருக்கோம், புரியுதா? ஸோ எதை தான் கரெக்ட், எதை தான் தப்பு, எப்படி டயக்ராம் வரையும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.